அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, ஐப்பசி மாதம் அப்படின்னாலே திருச்செந்தூர் மற்றும் முருகன் கோவில்கள் அனைத்துலேயுமே ரொம்பவே சிறப்பான கந்தசஷ்டி விழா அப்படின்றது நடைபெறும். அதே போல் கந்தசஷ்டி விழாவின் போது 6 நாட்களுமே விரதம் இருந்து முருக பக்தர்கள் அனைவருமே வணங்கி மிகப்பெரிய வெற்றிக்கு திரும்புகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த சூரசம்ஹாரத்தின் போது என்னெல்லாம் நடக்கும், என்ன மாற்றங்கள் வரும், சென்னைக்கு வெள்ளம் வருமா இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரசம்ஹாரம் அப்படின்னாலே ஐப்பசி மாதத்தில் வருடா வருடம் ரொம்பவே விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாக தான் இருக்குது. இந்த கந்தசஷ்டி விழாவின் போது முக்கிய நாளாக கருதக்கூடியது இன்று நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல் கந்தசஷ்டி விழாவினுடைய முன்னதாக வரக்கூடிய 5 நாட்களிலுமே நம்ம முறையாக விரதம் இருந்தோம், கடுமையாக விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு பகுதிகளில் நிறைய காற்று வீசுவதன் மூலம் நிறைய பொருள்கள் சேதம் உண்டாகலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அதிகளவு மழை பெய்யக்கூடும். குறிப்பாக சென்னையில் அதிகளவு மழை பெய்யக்கூடும். இதனால் மக்கள் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. இப்போது சென்னை அப்படின்னாலே மழை பெய்து கொண்டே இருக்குது. அங்கு சில வீடுகளிலெல்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது. மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பல செய்திகளிலும் நம்ம பார்த்து தெரிந்து கொண்டு தான் இருக்கோம். அதே போல் பஞ்சாங்கத்திலும் தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சென்னையில் அதிகளவு புயல் தாக்கம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருவதாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சென்னையில் கடற்கரையோரம் இருக்க மக்கள்லாம் நிலைமையை நினைத்து பார்த்தாலே ரொம்பவே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதம் அப்படின்னாலே மழைக்காலம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த மழைக்காலத்திலுமே சூரசம்ஹார விழா, கந்தசஷ்டி விழா அனைத்துமே ரொம்பவே பிரம்மாண்டமான முறையிலும் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றும் வரும். அதே போல் பொதுவாக இந்த கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்தின் போதும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட முருக பக்தர்கள் அனைவருமே, முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருமே முருகப்பெருமானை அந்த விழாவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலாக தான் இருப்போம். இதே போல் இந்த விழாவும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறுவது நமக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் தான் இருக்குது. சூரசம்ஹார விழா நடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாதவங்க இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹார விழாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன, எதற்காக இந்த கந்தசஷ்டியில் முக்கியமாக சூரசம்ஹாரம் அப்படின்னு ரொம்பவே பிரசித்தி பெற்ற மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்று இருக்குது, இதற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கந்தசஷ்டி விழா அப்படின்னா முருகன் ஆலயங்கள் அனைத்திலுமே ரொம்பவே சிறப்பான பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கமாகவே தான் வைத்திருப்பாங்க. அதே போல இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னா சூரனை வேல் கொண்டு வதம் செய்து முருகன் பெருமானினுடைய வெற்றியை போற்றும் விதமாக தான் திருச்செந்தூரில் ஆண்டுதோறுமே ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் கொண்டாடப்படுவது இன்று வரையிலுமே வழக்கமாக தாங்க இருக்குது. பொதுவாக ஐப்பசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு மறுதினம் அதாவது பிரதமையில் விரதம் தொடங்கி 6 நாட்களுமே பக்தர்கள் அனைவருமே அன்ன ஆகாரம் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குறாங்க. அதன் மூலம் அவங்க அளவு கடந்த நற்பலன்களையும் நன்மைகளையும் ரொம்பவே அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பெற்றுத்தரும். 6வது நாள் அதாவது இன்றைய தினத்தில் சூரசம்ஹாரம் முடிந்து விரதம் முடிக்கும் பக்தர்கள் வெற்றியினுடைய அடையாளமாக திருக்கல்யாணம் முடித்து தான் தங்களுடைய ஊர் திரும்புகிறாங்க அப்படின்னும் காலம் காலமாகவே கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாடு முறையாகவும் தான் இருக்குது.
இந்த சமயத்தில் சூரசம்காரம் நடக்கும்போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சூரசம்காரம் அப்படின்னாலே ரொம்பவே விமர்சையாகவும் அதை பார்ப்பதற்கு மக்கள் ரொம்பவே ஆவலாகவும் தான் இருப்பாங்க. சூர சம்ஹாரம் அப்படின்னா சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக தான் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பில் இருந்து தான் முருகப்பெருமான் உருவானாங்க அப்படின்னும், அதாவது ஆறு தாமரை மலர்களெல்லாம் ஆறு குழந்தைகளாக உருவாகி அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களினுடைய கைப்பட்டதுனால முருகப்பெருமானாக மாறினாங்க அப்படின்னும், அந்த முருகப்பெருமான் ஒரு கோடைய அசுரனாக அழைப்பதற்காக தான் அந்த அவதாரம் எடுப்பதாகவும் தான் புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு எப்படி பல திருவிளையாடல்கள் இருக்கோ அதே போல் முருகனுக்கும் பல வரலாறு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவற்றில் ரொம்பவே சிறப்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு இடையூறு செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் முதலியவர்களை எல்லாத்தையும் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்தது தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சூரசம்ஹாரம் அப்படின்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை முருகப்பெருமான் அளித்த நிகழ்வதாக கொண்டாடக்கூடிய விதமாக தான், அதாவது நினைவாக தான் முருகப்பெருமானினுடைய கோவில்களிலும் இந்த நிகழ்வாக விழாவாகவே இந்த நிகழ்வின கொண்டாடப்படுவதும் இன்றளவுமே வழக்கமாகவே தான் இருக்குது. கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் ஐதீகமாகவே தான் இருக்குது. பொதுவாக கந்தசஷ்டி விரதம் இருந்து பலன் பெற்றவங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் நமக்கு கைகூடி வரும். நிச்சயமாக நம்ம கந்தசஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு மீள முடியாத ஒரு நம்பிக்கையாகவே தான் இருக்குது. அதே போல் கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் அப்படின்ற நிகழ்வு தான் ரொம்பவே சிறப்பாக சொல்லக்கூடிய ஒன்றாகவே தான் இருக்குது. பொதுவாக சூரசம்ஹாரம் நிகழ்வை மக்களை காப்பதற்காக தான், ஒரு கொடிய அரக்கனிடம் மக்களை காப்பதற்காக தான், மக்கள் மட்டும் இல்லாமல் தேவர்கள் அனைவரையும் காப்பதற்காக தான் முருகப்பெருமான் எடுத்த அவதாரங்களில் ஒன்றாகவும் தான் இருக்குது. அதை போற்றும் விதமாக தான் நம்ம திருச்செந்தூர் கோவில்களிலும் மட்டும் இல்லாமல் அனைத்து கோவில்களிலுமே ரொம்பவே சிறப்பான பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுவது இன்றளவுமே வழக்கமாக தான் இருந்துட்டு வருது. இந்த நிகழ்வினை பார்ப்பதற்கு மக்கள் ரொம்பவே ஆவலுடன் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மக்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை அப்படின்னாலும் கூட அந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே ஆசையாக தான் இருக்காங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதாவது இன்றைய தினமான செவ்வாய்க்கிழமையில் அனைத்து முருகன் கோவில்களிலுமே சூரசம்ஹார நிகழ்வு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாகவே நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினமான நவம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை முருகப்பெருமான் தெய்வானைய கல்யாணம் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்வுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த சஷ்டி விரதம் வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவில்களிலும் என இரண்டு இடங்களில் கூட நம்ம மேற்கொள்ளலாம். முடிந்தவரை நம்ம முருகன் கோவில்களுக்கு சென்று இந்த சஷ்டியில் விரதம் இருப்பது நமக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய சிறப்பான ஒன்றாக தான் இருக்குது. அதுவும் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்களில் விரதம் இருப்பது தான் ரொம்பவே புண்ணியம் வாய்ந்ததாகவும் தான் சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் விரதம் இருந்தாலும் கூட அதே பலன்கள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். பொதுவாக இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது திருச்செந்தூர் முருகன் கோவில்களில் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய ஆறு படை வீடுகளாவது இரண்டாம் படை வீட்டில் இருப்பது ரொம்பவே சிறப்பாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த முருகன் கோவில்களில் வேணாலும் விரதம் இருக்கலாம். ஏன்னா நமக்கு குறிப்பாக விரதம் இருந்தாலே நமக்கு நிறைய பலன்களை தருவார் முருகப்பெருமான். அதுவும் இந்த சஷ்டி திதியின் போது நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அளவற்ற நற்பலன்களையும் நமக்கு பெற்றுத்தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சூரசம்ஹாரத்தின் போது சூரசம்ஹாரம் நடப்பதற்கான காரணங்கள் என்ன, எதற்காக இந்த சூரசம்ஹார விழா மட்டும் நடக்குது, அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.